சிபிஎம் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறீங்க இந்த ஆணவ கொலைகள் சம்பந்தமா, ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பாக நிரந்தர தீர்வு எதை நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, சமூகத்தில் மாற்றம் வரணும். வெறுமனே இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு மட்டும் பார்க்கல. இப்போ சில பேர் கூட எங்கிட்ட கேட்பாங்க, நீ உன் வீட்டில் பண்ணி வையின்னு டக்குன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், அதுக்கு முந்தி இருந்த ஜி ராமகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், இல்லை அதுக்கு முன்னால் இருந்த என் சங்கரையா ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், ஜாதி மறுப்புன்னு மட்டும் இல்லை மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சொல்ல சங்கரையாவுடைய வீட்டில் போய் பாருங்கள், அது ஒரு பாரத விலாஸ். எல்லா ஜாதிகள்லேயும் அவங்க வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் ஜாதி கடந்து திருமணம் செய்து கொண்டவர். சென்னையில் இருக்கக்கூடிய மூணு மாவட்ட செயலாளர்கள் எல் சுந்தரராஜன், ஜி செல்வா, இவர் நம்ம வேல்முருகன், இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க. ஆக்சுவலாக நான் என் வரதராஜன் மிஸ்ஸஸ் என்னன்னு தெரியலன்னு சொன்னேன், அவர் பையன் வந்து திருமணம் செய்து கொண்டது ஒரு தலித் சமூகத்தில். நீங்கள் தலித் சமூகத்திலேயும் எடுத்துக்கலாம், பிற்படுத்தப்பட்டவரில் இருக்கலாம், பிராமின்ஸில் இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளேயே இருக்கலாம். சரி, இந்த காதல் திருமணத்தை ஊக்குவிப்பதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். ஆனால் இதே சமயத்தில் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சொல்லும்போதே ஜாதி மறுப்பு திருமணங்களை ஈவன் வந்து ஜி ராமகிருஷ்ணன் சம்மந்தமாக சொல்லும்போது அது வந்து லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்சு மேரேஜ் தான், ஆனால் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் அப்படி நிறையா கட்சிக்குள்ள நடக்கும். இவங்க வந்து காதலிக்க சொல்றாங்க, இவங்க வந்து பெண்களை வந்து கவர்ந்துட்டு போக சொல்றாங்க. ஏங்க கவர்ந்துட்டு போகலங்க, நான் அதான் சொல்றேன். அப்ப ஆதலினார் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு பாரதி சொன்னதை கொளுத்திருங்க, கிழிச்சு போட்டுருங்க. செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நஞ்சம் தாம் கலந்தனவே, யாயும் யாயும் யாராகிறோங்கிறத கிழிச்சு போட்டுருங்க. இல்ல, அந்த சமூக சூழல் பொருளாதார சூழல் அது என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். நாங்க வந்து ப்ராபகேட் பண்றோம். இப்ப ஜாதிக்கு எதிராக ப்ராபகேட் பண்ணா நீங்க அமைதியா இருக்கீங்க, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ப்ராபகேட் பண்ணா நீங்க சினிமாக்கள் இந்த ஜாதி கடந்து அல்லது மதம் கடந்து, அது பேர் என்ன, பாரதி ராஜா அந்த கார்த்திக் ராதாலாம் நடிச்ச படம் அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை எவ்வளவு நாள் ஓடிச்சு, சீட்டு முனியில நின்று பாக்குறாங்க, ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறான். அப்ப மனிதன் தான் மனிதனாக இருக்கும் போது யாரோ பெத்த பிள்ளையா இருந்தாலும் அவங்க செத்துடக்கூடாது, அவங்க காதல் வாழணும்னு நினைக்கிறான். காதல் திரைப்படத்தை பார்த்து எவ்வளவு பேரு அது எப்படி, அதை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கூட அதை வித்தாங்களாம், பின்னால வந்தது. இப்ப சில இயக்குனர்லாம் வந்துட்டாங்க, அதனாலதான் வந்து அந்த திரைப்படங்கள் மூலமா சமூகம் கெட்டு போகுதுன்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. திரைப்படத்தை பார்த்து சமூகம் கெட்டு போகுது, சில திரைப்படங்கள்னால சமூகம் கெட்டு போகுதுன்னா வள்ளுவன் காலத்திலேருந்து சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்த்து நீங்கள் ஏன் நல்லவனாக மாறலை, உங்கள் சொசைட்டி ஏன் நல்லவனாக மாற்றலைன்னு சொல்லுங்கள். கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏன் இதை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க நீங்கள்? ப்ராப்ளம் என்னென்னா, என்னை பொறுத்தளவில் இதை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும், குடும்பங்களோடு உரையாடல் நடத்தணும். நீங்கள் மேடையில் ஏறி பேசுறது கிடையாது, எங்கே பேசணும், உங்கள் கட்சி கூட்டங்களில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, போல சங்கரையா ஒன்று சொல்லுவார், பொதுவாக காதலை ஆதரிப்பதல்ல, டிஒய்எஃப்ஐ கூட்டங்களில் அவர் பேசின இடங்கள் எல்லாம் ஒன்றை வலுவாக சொல்லுவார், உங்கள் சகோதரிகளின் திருமணத்தை ஆதரியுங்கள்னு சொல்லுவார், இது காதல் திருமணங்களை ஆதரியுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு கல்யாணம்னா நான் ஆதரிச்சுட்டு போறதுங்கிறது வேற, அப்படித்தானே. என்னுடைய சகோதரி காதல் திருமணம் செய்தார் என்றால் அப்போது நான் எப்படி இருக்கிறேன், அதனால அதை அவர் வலியுறுத்தி சொல்லுவார். அவர் சொன்னது மாதிரியே உங்கள் குடும்பத்தில், அவங்க சொந்த பந்தத்தில் அதெல்லாம் அவங்க அப்படி இருந்தாங்க, எனவே நாங்கள் அப்படி இருக்கோம், அது சரின்னு நினைக்கிறோம், அதை ஊக்குவிப்போம், அதை சொல்லுவோம். அதனால் இப்போ எங்களுக்கு இதனால் நான் நினைக்கிறேன், சரியாக புரிந்து கொண்ட இளைஞர்கள் எங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் என்ன இவங்க நம்ம ஜாதிக்கு எதிராக இருக்கான்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரிஸ்க்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது, ஏன் சொல்லுது, கட்டாயமாக நம்ம சொல்லுவோம், கடந்த காலத்தில் இருக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை. இப்படி இப்படி ஒரு ஏற்கனவே ஒரு ஜாதி தலைவர் இப்படி சொன்னது போது, சங்கரையாவோட சகோதரர் என் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், காதல் திருமணம் செய்து கொண்ட கம்யூனிஸ்டுகள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காரு. நான் நேற்று சொன்னேன், இதை வாழ்த்து முடிக்க முடியாதியா அவ்வளவு பேர். சி ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஜாதி குறித்த அல்லது ஏற்றத்தாழ்வு குறித்த அல்லது வந்து புனிதம் புனிதமற்றது குறித்த உங்கள் மூளைக்குள்ள என்ன இருக்குங்கிறத அது பிரதிபலிக்குது. எனவே தான் நான் சொல்றேன், பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் ஜாதியை விமர்சித்து பேசுவாங்க, ஆனால் கட்சி கூட்டத்தில் பேசணும்னு சொல்றேன்.